முதல் முதலில் ராஜேந்திர சோழனை பத்தி நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவலுடைய பெயர் மித்ரன். இது ஒரு சோழ தூதுவனின் கதை. இந்த புத்தகம் அமேசான் மற்றும் டூ நூல் இணையதளங்கள்ல கிடைக்குது. உங்களுக்கு நாவல் படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. இந்த புத்தகத்தோட அமேசான் மற்றும் டூ நூல் லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாங்கி படிச்சு பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுத்தியும் இந்த இயற்கை தரட்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் கங்கை கொண்ட சோழபுரம் பற்றின வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் நான் சொல்லியிருந்தேன், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய நம்ம கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில், அதாங்க நம்ம ராஜேந்திர சோழன் அவர் கட்டின அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலை பற்றி மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி நம்ம நிறைய காணொலிகள் பார்த்தோம். அந்த வரிசையில் இந்த காணொலியும் இருக்க போதுங்க. இந்த காணொலி முழுக்க பாருங்க, உங்களுக்கு ஒரு புதிய தகவல் கிடைக்கும். வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம மனசுக்குள்ள தோணக்கூடிய இடம் அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய கோவில், பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில. அதுக்கப்புறம் யாரை பத்தி தோணும் அப்படின்னா, நம்ம மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவரை பத்தி நம்ம மனசுல நினைவுக்கு வரும். அதுக்கப்புறம் அவருடைய கங்கை வெற்றிக்காக எடுக்கப்பட்ட கோயில் இது, அதனாலதான் இது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியும் நம்ம பேசுவோம். அந்த நகருக்குள்ள இந்த ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை, அந்த நகரத்துக்குள்ள இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லை, அந்த நகரத்துல நிறைய அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. அற்புதங்கள் அப்படின்னா என்னடா, ஏதாவது மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி சொல்ல போறியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படி இல்லை நண்பர்களே, எந்த விதமான அமானுஷ்யமோ புராண கதைகளோ இல்லை. அங்க அற்புதமான சிலைகள் நிறைய இருக்கு. கங்கை வெற்றிய பறைசாற்றக்கூடிய சின்னங்கள் நிறைய இருக்கு. ஆமாண்டா, ஒரு தலைநகர் உருவாக்குனா அந்த தலைநகரில் வெற்றி சின்னங்கள் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாம் நண்பர்களே, நீங்கள் கேட்கறது சரிதான். ஆனால் அங்கே வெற்றி சின்னங்கள் இருந்தாலும் அந்த வெற்றி சின்னங்களில் ஒரு அழகிய வேலைப்பாடை செஞ்சுருக்காங்க நம்ம சோழ சிற்பிகள். அது என்ன அப்படின்னா, அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் செங்கமேடு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குங்க. இப்போ வேணா அது ஒரு தனி ஊராக நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் அந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊராக தான் இருந்திருக்கு. அந்த செங்கமேட்டில் ஒரு அதிசயம் இருக்குங்க. என்னடா அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராஜேந்திர சோழன் அவருடைய கலிங்க வெற்றியை பறைசாற்ற விதமாக அங்கே பைரவர், பைரவி, காளி இல்லைன்னா நிசம்பசூதனி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்பங்கள் அங்கே இருக்கு. இதில் என்னடா இருக்கு, வெற்றி சின்னங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே அப்படின்னு திரும்பவும் உங்களுக்குள்ள அந்த கேள்வி எழுந்தா, இங்கே மிக முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே இந்த காளி இல்லைனா நிசம்பசூதனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி சிற்பம் கலிங்கத்திலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்குங்க. கலிங்கத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்த சிற்பம் இங்கே சிதிலம் அடைஞ்சதை பார்க்குறாங்க நம்ம சோழ சிற்பிகள். அடடா, இப்படி இருக்கக்கூடிய அழகிய சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த சிற்பத்தை பார்த்து அப்படியே அச்சு அசல் ஒரு காளி இல்லைனா நிசம்பசூதனி சிற்பத்தை அழகா வடிக்கிறாங்க. நம்ம கலிங்கத்திலிருந்து எடுத்துட்டு வந்த சிற்பம் சின்னதா இருக்குங்க, ஆனா நம்ம சோழ சிற்பிகள் வடிச்ச சிற்பம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னே சொல்லணும். ஏறக்குறைய 5 அடிக்கு மேல பெரிய நிசம்பசூதனி சிற்பத்தை வடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க அதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள்லேயே மிகவும் பெரிய சிற்பமா நமக்கு காட்சியளிக்குது. இதுதான் நம்ம சோழ சிற்பிகளோட வேலைப்பாட்டை காட்டக்கூடிய ஒரு தரமான சிற்பமாகவும் அங்க இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இடம். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து நீங்க கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வணங்கி வெளியில வந்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கிட்ட செங்கமேட்டுக்கு இப்படி போறது அப்படின்னு கேட்டு இங்க வந்து நம்ம பைரவர், பைரவி, நிசம்பசூதனி,
நம்ம அன்னை அனைவரையும் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பா கங்கை கொண்ட சோழபுரத்துல பார்க்க வேண்டிய ஒரு இடங்க இந்த செங்கமேடு. இவ்வளவுதான் இந்த காணொலி. இந்த இடத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வெவ்வேறு விதமான காணொலிகள் பார்க்க நம்ம இந்தியா ஹிஸ்டோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.